ஹாய் கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிளானட். த நைட்டிங்கேலுங்கிற ஒரு கொடூரமான த்ரில்லர் ஃபிலிமை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் படத்தில் நடக்கிற சில கொடூரமான சம்பவங்களால் ரொம்பவே மோசமான நிலைமையில பாதிப்படைகிற நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த சம்பவங்களுக்கு காரணமாக இருந்தவங்களை எப்படி பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஸோ வாங்க மூவியை ஆரம்பத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி நம்ம இந்தியாவை ஆங்கிலேயர்கள் கொஞ்ச நாள் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவையும் அவங்க கண்ட்ரோலில் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் 1825 வருஷம் தான் இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் நம்ம படத்தோட ஹீரோயின் கிளேர் இவங்க அயர்லாண்டை சேர்ந்தவங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எழுப்புறாரு ஒரு அதிகாலை வேளையில். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் 5 மாதத்தில் ஒரு கை குழந்தை இருக்கு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் எய்டன் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஹீரோயினும் குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு காட்டு வழி பாதையில் தான் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போக முடியும். அதனால எப்பயுமே கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போவாங்க. சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு குழந்தைக்காக பாட்டு பாடிக்கிட்டு வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் தங்கியிருக்கிற இடத்துல போய் கிளீன் பண்ணுறது, சமையல் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க, இவங்களை குக்குன்னு வச்சுக்கலாம். எப்போ பாரு நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன வேலை சரி நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்லாம் கேட்டு. அப்போ அங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூஸ் அப்படின்ற ஒரு ஹெட் இருக்கான். ஸோ அவன் எல்லாரையும் வச்சு கத்திக்கிட்டே இருக்கான், என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, ஷூவெல்லாம் ஒழுங்காக பாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ரூஸுக்கே ஒரு ஹெட் இருக்கான், அவன் பேர் ஹாக்கின்ஸ். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்களும் இங்கே வேலை செய்கிறவங்க தான், ஏதோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு இந்த சோல்ஜர்ஸை பார்க்கறதுக்கு புதுசாக ஒரு கேப்டன் வந்திருக்காரு. ஹீரோயின் நல்ல பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு பாட்டு பாட சொல்கிறான் இந்த ஹாக்கின்ஸ் எல்லார் முன்னாடியும். ஸோ இதுக்காக தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் முன்னாடியும் அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க, எல்லாருக்கும் பயங்கரமாக பிடிச்சிருது. முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காந்து ஒரு பக்கம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ இந்த ஹாக்கின்ஸ் சொல்கிறான் அந்த ரூஸ் கிட்ட, ஏ இந்த புதுசாக வந்திருக்க கேப்டன் சரக்கு கூட அடிக்க மாட்டேங்கிறான்டா அப்படின்ட்டு. அப்போ அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினையே இந்த ஹாக்கின்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. ஸோ ஹீரோயினை தனியாக ரூமுக்கு வர சொல்கிறான், இன்னைக்கு சூப்பராக பாடினேன் அப்படின்னு காசையும் கொடுத்து ஏதோ ஒரு கிஃப்டையும் கொடுக்குறான். ஆனால் ஹீரோயினும் அவனை பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்க, வேறு வழி இல்லாமல் காசையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அவனுக்காக ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்குறான். இவங்களும் பாடி முடிச்சுட்டு, சார் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து நான் போகிறதுக்காக லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னுமே நீங்கள் தரல சார் அப்படின்னு இவங்க கேட்கும்போது தான் நமக்கு புரியுது ஆக்சுவலாக இவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க ஏதோ திருட்டு குட்டுறதுக்காக. அது இவங்க பண்ணாங்களா பண்ணலையான்னு கூட நமக்கு தெரியல. ஸோ அப்போது ஜெயிலிருந்து அவங்கள இங்கே ரிலீஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன், இங்கே எனக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கான். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான் அந்த ஹாக்கின்ஸ்னு பார்த்தா, நானே உன ஜெயிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் எப்போ நினைக்கிறனோ அப்போ தான் உனக்கு அந்த லெட்டர் கொடுப்பேன், நீ அப்போ தான் இங்கேருந்து சுதந்திரமாக வெளியே போக முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. மேற்கொண்டு சொல்கிறான், உனக்கு கல்யாணம் பண்ணவும் நான் அனுமதி கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு குடிசையும் போட்டு கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் உனக்கு ஒரு குதிரையும் நான் கொடுத்துருக்கேன். ஜெயிலேருந்து வந்தவங்க யாருக்குமே இப்படியெல்லாம் வாழ்க்கை கிடைக்காது. ஸோ நான் சொல்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் டென்ஷனில் சொல்கிறாங்க, சார் நீங்கள் கொடுத்த அந்த குதிரைக்காக தான் என்னோட ஹஸ்பண்ட் 3 வருஷமாக அவங்ககிட்ட வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்லாம் சொல்ல, எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு அவங்கள அடிச்சு அங்கேயே நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணுறான். அப்போ கரெக்டாக அந்த புதுசாக வந்திருக்க கேப்டன் வரவே ஹீரோயினை ஹாக்கின்ஸ் அனுப்பி வச்சிடுறான். அப்போ கேப்டன் கத்துறாரு, என்ன அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு சும்மா துப்பாக்கியை வான் நோக்கி சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்லை சார், இந்த ஏரியாவை சுற்றி நிறைய கருப்பு இனத்தவர்கள் அந்த பிளாக் பீப்புள் இருக்காங்க. ஸோ இவங்களை இப்படி தான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு, ஏன்னா படத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, இதை ரேசிசம் யாரும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அவங்கள வந்து இங்கேருந்து துரத்துறதுக்காக தான் என்னோட சோல்ஜர்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு இந்த ஹாக்கின்ஸ் சொல்லி பார்க்குறான். இல்லை அவங்க சும்மாவே சுட்டுட்டு இருக்கானுங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வை அப்படின்னு கேப்டன் கத்திட்டு போக, நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே குழந்தைய அந்த குக்கு கிட்ட விட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ நீ ஊர் சுற்றிட்டு லேட்டாக வரவ, அது வரைக்கும் நான் குழந்தைய பார்த்துக்கணுமான்னு அவங்களும் கத்துறாங்களா. அழுதுகிட்டே குழந்தைய வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் எய்டன் பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டேயுமா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் பற்றையில. ஸோ அவரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அழகாக ஒரு கதையை சொல்லி குழந்தைய தூங்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் கூட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நீ லெட்டர் கேட்டு அவன் கொடுக்கவே இல்லையா, நாளைக்கு நான் போய் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, வேண்டாம் வேண்டாம் நீங்கள் எதாவது சண்டை போட போய் நமக்கு இருக்கிற லைஃபும் போயிட போதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன உன் கன்னத்தில் ஏதோ அடிபட்டுருக்கு, அவன் உன்னை அடிப்பானா அப்படின்ட்டு எய்டன் கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிச்சனில் வேலை செய்யும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை ஹாக்கின்ஸ் அப்யூஸ் பண்ணுற விஷயம் எதுவுமே இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை. ஸோ அதே நேரத்தில் அவர் கேட்குறாரு, நம்ம நாளைக்கு எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிடலாமா அப்படின்ட்டு. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம், அந்த லெட்டர் இல்லாமல் நம்மளால் இங்கேருந்து போகவே முடியாது, எங்கே போனாலும் மாட்டிப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் இன்னும் கொஞ்ச நாள் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போக போகிறதா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவன் எங்கே போனாலும் நம்மளும் கூட போக முடியுமா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும், நாளைக்கு நான் அவன்கிட்ட போய் பொறுமையாக கேட்டு பார்க்குறேன் அப்படின்லாம் எய்டன் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எய்டன் ஹாக்கின்ஸ் கிட்ட இந்த லெட்டரை பற்றி பேச போயிருக்கார் போல, அதை இவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி பேசிட்டு எய்டன் கோவமாக திரும்பி வராரு. என்னென்னு பார்த்தா அவன் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் போல் இருக்கு. இது ஹீரோயினுக்கு
எல்லாமே ரொம்ப கடுப்பாகுது. அன்னைக்கு நைட்டும் புதுசா வந்திருக்க கேப்டன் இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு சுத்துறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நம்ம ஏடன் நல்லா சரக்கடிச்சுட்டு இப்ப அந்த ஹாக்கின்ஸ் கிட்ட போய் நான் பேச போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறாரு. வேண்டாம் அவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, பட் அவர் கேட்கல. நேரா ஹாக்கின்ஸ் கிட்ட போய் என் ஒய்ஃபுக்கு தேவையான அந்த லெட்டரை கொடுத்துட்டு நான் அவளை கூப்பிட்டு இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவன் எப்படி கொடுப்பா, அங்க ஒரு சண்டை வருது. நம்ம ஏடன் பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. சோ அதை வந்து கரெக்டா அந்த புதுசா வந்திருக்க கேப்டன் பாத்துட்டு நம்ம ஹாக்கின்ஸ என்ன ரூமுக்கு வந்து பாருன்னு சொல்லிட்டு அவர் கோமா கிளம்பி போயிடுறாரா. ஹீரோயினும் ஏடனும் இங்கிருந்து தப்பிச்சு போக முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. குதிரையெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கேப்டன் இப்ப ஹாக்கின்ஸ கூப்பிட்டு கத்திட்டு இருக்காரு. உனக்கு கேப்டன் பதவி கொடுக்கறதா வேணாமா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் என்ன ஆபீசர்ஸ் இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா உனக்கு கேப்டன் பதவியே கிடைக்காது, நான் அப்படிதான் போய் அங்க சொல்ல போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் ஸ்ட்ரெயிட்டாவே போய் அந்த ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஹாக்கின்ஸ் சொல்ல, அப்படியாப்பா இன்னும் 4-5 நாள்ல அந்த பதவிக்கு வேற ஆள் வந்துருவாங்க, அதுக்குள்ள முடிஞ்சா நீ அந்த லான்ஸ்டன் சொல்லப்படுற ஊருக்கு உங்க ஆளுங்களை கூப்பிட்டுட்டு போயிட பாப்போம் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்ல, கண்டிப்பா அது முடியாது, ஏன்னா குதிரையை எடுத்துக்கிட்டு இந்த வழியா போனா போகவே முடியாது 4-5 நாள்ல, எப்படியும் 2 வாரம் 3 வாரம் ஆகும். சோ அதையுமே இப்ப அந்த ஹாக்கின்ஸ் சொல்றாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், வேணா நடந்து போ அப்படின்ட்டு கேப்டன் கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட. ஹாக்கின்ஸ் போயிட்டு ரூஸ் கிட்டையும் ஜாகோன் இன்னொரு சோல்ஜர் கிட்டையும் நாளைக்கு காலையிலே நம்ம லான்ஸ்டனுக்கு போகணும், எப்படின்லாம் தெரியாது, தேவையான சாப்பாடு எடுத்துக்கோ, பிளாக் பீப்புள் இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவங்க இப்ப இருக்கிற இடங்கள் எல்லாமே அந்த பிளாக் பீப்புள் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கதான், சோ இந்த வழியில போறது வர்றது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும், சோ அதுல இருந்து ஒரு ஆளையும் கூப்பிட்டுக்கோ, நாளைக்கு நம்ம அங்க போறோம். ஆனா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஆகணும்னு ஹாக்கின்ஸ் ரூஸையும் ஜாகோவையும் கூப்பிட்டு எங்கேயோ கிளம்புறான். அதே நேரத்துல ஏடன் பயத்தோடவே துப்பாக்கி எல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதையும் எடுத்துட்டு நம்ம எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க குழந்தைய அப்ப பெட்ல வைக்கிறாங்க ஒரு நிமிஷம். அப்ப இவங்க வீட்டுக்குள்ள யார் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாக்கின்ஸ் ரூஸ் அப்புறம் ஜாகோ மூணு பேரையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் சரி ஏடனுக்கும் சரி அள்ளு இல்லை, அப்படி பயப்படுறாங்க. குழந்தை வேற ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கு, எதுக்குடா என்ன அடிச்ச, மன்னிப்பு கேளுன்னு ஹாக்கின்ஸ் சொல்ல ஏடனும் மன்னிப்பு கேட்கறாரு. ஆனா டக்குன்னு போய் துப்பாக்கி எடுக்க போவார் பாருங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஏடனை பிடிச்சிக்க வேணும்னே இந்த ஹாக்கின்ஸ் ஏடனை வெறுப்பேற்ற மாதிரி பேசிட்டு இருக்கான், நான் உன் பொண்டாட்டியை பயங்கரமா அபியூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம். இதை கேட்டுட்டு ஏடனுக்கு பயங்கரமா கோவம் வருது, கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் இந்த ஹாக்கின்ஸ் பார்த்தா நம்ம ஹீரோயினை அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே ரேப் பண்றான். ஏடன் எவ்வளவோ கத்தி பாக்குறாரு, ஒன்றும் வேலைக்காகல. மறுபடியும் ஹாக்கின்ஸ் கழுத்தை நெருக்கி வராரு ஏடன். ஆனா ஏடனை ஹாக்கின்ஸ் அங்கேயே போட்டு தள்ள ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பக்கம் குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை அமைதியா இருக்க சொல்லு ஹாக்கின்ஸ் கத்திக்கிட்டே இருக்கான் பாருங்க. இந்த ஜாகோ தான் எடுத்து அமைதியாருன்னு சொல்லி பாக்குறான், அது எப்படி கேட்கும், அப்படியே செவத்துல தூக்கி அடிக்கிறான். கொடூரமா அந்த குழந்தை அங்கேயே இறந்து போக ஹீரோயின் இன்னுமே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. இவளையும் இங்கேயே நம்ம கொலை பண்ணாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஜேகோ கிட்ட துப்பாக்கி கொடுத்து ஹீரோயினை கொலை பண்ண சொல்றான் ஹாக்கின்ஸ். ஆனா ஜேகோவால முடியல, துப்பாக்கி வச்சு மண்டையில ஒரு அடி அடிக்க கட் பண்ணா காலையில ஹீரோயின் கண் முடிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, குழந்தை இறந்து கிடக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாரு. பார்த்துட்டு அழுதுகிட்டே குழந்தைய தூக்கிட்டு ஹாக்கின்ஸை தேடி போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு குழந்தைக்கு என்னாச்சும் கேட்டு அழுதுகிட்டு இருக்க, அந்த குக்கு நின்றுட்டு இருக்கான், இன்னைக்கு லேட்டா வந்திருக்கியான்னு ஹீரோயினை பார்த்து கத்த நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, எங்க அந்த ஹாக்கின்ஸ் அப்படின்னு. அவன் லான்ஸ்டன் சொல்லப்படுற ஒரு ஊருக்கு போயிருக்கான் இந்த காட்டு வழி பாதையில அப்படின்னு அந்த குக் சொல்ல, நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்க ஒரு லோக்கலா போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து பாக்குறாங்க. உங்க ஆளுங்க தான் என்னோட குடும்பத்தையே அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டுலாம், நீ ஏன் ஒரு குற்றவாளி, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு நான் வேணா ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன்னு அவன் சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே போறாங்க. அங்க இவங்க ஃப்ரெண்டும் அவங்களோட ஹஸ்பண்டும் நின்றுட்டு இருக்காங்களா, சோ அவர்கிட்டயுமே கேட்டு பாக்குறாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணவங்கள நான் பழி வாங்க போறேன், என் கூட வரியா அப்படின்ட்டு. ஆனா அவரும் சொல்றாரு, நானே இப்பதான் ஜெயிலிருந்து வந்திருக்கேன், மறுபடியும் அதுலயாவது மாட்டினா பயங்கர பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இருக்க, சரி நீங்க யாரும் வர வேணாம், நானே போறேன், ஆனா என் ஹஸ்பண்டையும் என் குழந்தைய மட்டும் இங்கே என் வீட்டுக்கிட்டே புதைச்சிடுங்கன்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு அவங்கள கிளம்புறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, நீ தனியா இந்த காட்டுக்குள்ள உன்னால ஒரு நாள் கூட சர்வைவ் ஆக முடியாது, எனக்கு தெரிஞ்ச பில்லின்னு ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து உனக்கு கைடு மாதிரி ஹெல்ப் பண்ணுவான், போற வழியெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இப்ப அந்த பில்லிய போய் பார்க்க போறாங்க. அவனும் இவங்களை பார்த்துட்டு இப்பதான் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டு பார்த்தாங்க வரியான, நான் வரமாட்டேன்னு சொல்ல எங்க அங்கிள் தான் கூட கூட்டிட்டு போனார், அதாவது ஹாக்கின்ஸ் அண்ட் டீம் மீன் பண்ணி சொல்றான் போல் இருக்கு. சோ என்னால உங்க கூட எல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன், என்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு, அதையும் கூட வித்து அந்த காசை கொடுக்குறவங்க கிட்ட நான் கூப்பிடுற இடத்துக்கு என் கூட வரணும்னு கேக்குறாங்க. என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் இப்ப நீ சொன்னிய அந்த சோல்ஜர்ஸ் அவங்க கூட தான் போயிட்டு இருக்காரு, சோ நீ என்ன அவர்கிட்ட போய் விட்டா போதும் அப்படின்னு போய் சொல்றாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் பழி வாங்க போறேன்னு சொன்னா யாருமே வரமாட்டாங்க, பயந்துருவாங்க இல்லையா, சோ அதனால சரினு அவன் ஃபைனலா ஒத்துக்கிறான். இந்த கருப்பு நித்தவர்களை கொஞ்சம் மோசமானவர்கள் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இருக்கு. சோ ஹீரோயின் சொல்றாங்க, என்ன கொலை பண்ணிட்டு எங்கிட்ட இருக்க காசு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சனா என்கிட்ட இருக்கிற அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீ போய் தனியா விற்க முடியாது, மாட்டிப்ப, அதனால என்ன கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா அது இப்பவே மறந்துடும் சொல்லிட்டு முன்னாடி போற பில்லிய பார்த்து துப்பாக்கி நீட்டுக்கிட்டே இவங்க பின்னாடி குதிரையில வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வான்னு கத்துறாங்க, அந்த பக்கம் போனா எந்த வழியும் இல்ல இப்படி போனோம் அப்படின்னு அவன் கரெக்டா வழி காமிச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம்
பில்லியோட அங்கிள் சொன்னோம் இல்லையா சார்லிங்கிறவரை இந்த ஹாக்கின்ஸ் டீமை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த ஹாக்கின்ஸ் கூட ரூஸ், ஜேகோ அப்புறமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சாப்பாடெலாம் நிறைய கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு வர இன்னும் ரெண்டு அங்கே லோக்கலாக இருந்தவங்க, அதோட ஒரு சின்ன பையன் எடி. எல்லாருமா போய்கிட்டு இருக்க, ஏன் மூஞ்ச அப்படி வச்சுட்டு இருக்க, நைட்டு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு ஹாக்கின்ஸ் ஜேகோவை பார்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்க. ரூஸ் கிட்ட கேட்குறாரு, உனக்கு நம்ம கூட கூட்டிகிட்டு வர நல்ல ஆளுங்க யாருமே கிடைக்கலையா, இவங்க வந்து சேர்றதுக்குள்ளே விடுங்க போல் இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு போகிறாரு. அப்போ இந்த எட்டி மட்டும் சொல்கிறான், அந்த குட்டி பையன், நான் நல்லா வேலை செய்வேன் சார், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், அந்த மீதி ரெண்டு ஆளுங்க மாதிரி என்னையும் நினச்சிடாதீங்க அப்படின்னு நான் ரொம்ப உஷாராக பேசுகிறான். அப்படியே ஹீரோயின் காட்டு வழி பாதையில் போய்கிட்டு இருக்க ஒரு வீடு அப்படியே குழிந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க. அந்த வீட்டில் உள்ள ஆடுகள் போல் இருக்கு, அதெல்லாம் பக்கத்தில் செத்து கிடக்குது. அந்த வீட்டு ஓனர் ஒரு லேடி கையில் ரெண்டு குழந்தைங்களோட அங்கே நின்று அந்த எரியிற வீட்டை பார்த்துட்ருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படியே அதை தாண்டி போயிட்டு இருக்கும்போது யாரும் இந்த பில்லியை பார்த்து சுடுறாங்களோ அவன் பயந்து ஓடிடுறான். யாருன்னு பார்த்தா இப்போ இந்த எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அந்த வீட்டோட ஓனர் போல் இருக்க அந்த ஆள். ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன இப்படி கருப்பினத்து பையனோட போய்கிட்டு இருக்க தனியா, அவன் உன்னை ஏதாவது பண்ணிட்டா உனக்கு தெரியுமா, எங்கள் வீட்டை இப்படி பண்ணதே அந்த ஆளுங்க தான், நீ அவன் கூட போகாதன்னு அந்த ஆள் சொல்லி பார்க்குறான். உன் வேலையை பார்த்துட்டு போ, அவன் எனக்கு அழகாக வழி காமிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருந்தான், நீ அவனை சுட்டு, அவன் இப்போ எங்கே போனானே தெரியல அப்படின்னு கத்துக்கிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியிலையுமே ரெண்டு கருப்பு நேத்தவர்களை கொன்று அப்படியே தொங்க விட்டு வச்சிருக்காங்க மரத்துல இருந்து. மேபி இந்த ஆளாக கூட இருக்கலாம், இப்போ இந்த வீடு எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அந்த ஓனராக கூட இருக்கலாம். அப்போ சடனாக அங்கே பில்லி வர ஹீரோயின் கத்துறாங்க, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னு, ஆமாம் நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா அந்த ஆள் என்னை சுட்டு கொண்டிருப்பானே, அதனால தான் பயந்து ஓடினேன், உங்களெல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எங்கேன்னு பில்லி கேட்குறான்னா, ஐயோ கொண்டு வந்தது கீழே விழுந்துருச்சு போட்டிருக்கேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, அங்கே போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு அவன் சொல்கிறான். என்னது இன்னொருத்தவங்க வீட்டில் போய் திருடி சாப்பிட்றதா, அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, ஏன் கூட இருக்கும்போது அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு ஹீரோயின் கத்துக்கிட்டே போயிடுறாங்க. அப்போ நைட் ஆனதுனால எல்லாரும் காட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சார்லி கிட்ட ஹாக்கின்ஸ் கேட்குறான், இன்னும் மூணு நாளில் நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. ஆமாம் போயிடலாம் அப்படின்னு சார்லி சொல்லிட்டு இருக்க, இன்னுமே ஜேகோ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கானா, என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணது பெரிய தப்பு, கண்டிப்பாக நம்மளை தூக்கில் போடுவாங்கன்னு ஜேகோ சொல்ல. இங்கே பாரு, அவளே ஜெயிலிருந்து வந்தவன், அவன் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க, அவன் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து குழந்தைய கொண்டுட்டான், அதனால தான் இவ ஹஸ்பண்டை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவன் குடிச்சிட்டு என்னையே சுட வந்தான், ஸோ ஒரு ஆஃபீஸர் மேலே கை வைக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் அவன் சுட்டோன்னு சொல்லலாம், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தா கையில் துப்பாக்கியோடவே அந்த பில்லியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பில்லி பார்த்தா படுத்து தூங்கிடுறான், இவங்களும் ஒரு நிமிஷம் தூங்கிடுறாங்க. கெட்ட கெட்ட கனவாக வருது, அதுலேயும் அந்த ஆஃபீஸர்ஸ் தான் வராங்க. காலையில் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அப்போ கூட நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணல, வா போகலாம் அப்படின்னு பில்லியை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ குதிரை ஏதோ சேர்த்துல மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு எழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கமாக தான் போயிருக்காங்க, ஆனால் அவங்க நிறுத்தாமல் போயிருக்காங்க, இப்படியே போனோம்னா நாளைக்குள்ளே பிடிச்சிடலாம் அப்படின்னு பில்லி சொல்கிறான். கிடையாது, இன்னைக்குள்ளே பிடிச்சாகணும், ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் கை காமிச்சு, இந்த பக்கம் போகலாம் சீக்கிரமாக போயிடலாம், ஆனால் இங்கே நிறைய செடி கொடியமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் போகன்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் அந்த பக்கமாக போயிடுறாங்க. காலில் இந்த அட்டையெல்லாம் ஒட்டிக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ முன்னாடி போயிட்டு இருந்த பில்லியை காணும், என்னென்னு பார்த்தா தூரத்தில் கொஞ்சம் ஆளுங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து அவன் பயந்து ஓடிட்டான் போல். ஹீரோயினை பார்த்தோடனே அந்த ஆளுங்க கேட்குறாங்க, என்ன இந்த பக்கம் தனியாக போயிட்டுருக்கீங்கன்னா, இல்லை என் ஹஸ்பண்ட் முன்னாடி தான் போயிட்டுருக்காருன்னு சொல்ல, இல்லையே முன்னாடி கொஞ்சம் சோல்ஜர்ஸ் தானே போனாங்க, அப்படி இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் உங்களை தனியாக அப்படி விட்டுருக்காரு இந்த காட்டுக்குள்ளே, உங்கள் பேப்பர்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு தெரிஞ்சாலே பிரச்சனை ஆகணும், கடகடன்னு குதிரை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. அந்த ஆள் துரத்துக்கிட்டே வரான், ஆனால் ஹீரோயின் கண்டுக்காமல் போயிடுறாங்க. அப்புறம் பில்லி மறுபடியும் நம்ம ஹீரோயின் கூடவே வர ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்தில் ரூஸ் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வழி பாதையில் போன ஒரு கருப்பினத்து பெண் லோவானா அப்படிங்கிறவங்கள இவன் கூட கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அந்த பொண்ணு கூட ஒரு குழந்தையும் இருக்குது, அந்த குழந்தைய அப்படியே காட்டிலே விட்டுட்டு நம்ம ஹாக்கின்ஸ் கிட்டே இந்த லோவானா கூட்டிகிட்டு வந்து நம்ம இவளை கூடவே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு ரூஸ் கேட்குறான். இது அந்த சார்லிக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. முதல்ல ஹாக்கின்ஸ் வேணான்னு சொல்கிறான், அப்புறம் அவனு ஒத்துக்கிறான். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட நம்ம பில்லி இப்போ சொல்கிறான், இந்த பக்கமாக தான் போயிருக்காங்க, நம்ம இன்னைக்குள்ளே பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு ஆத்த கடந்து போனோம், அந்த ஆறு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி போக முடியாது, நாளைக்கு தான் போக முடியும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லி அந்த ஆற்றுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா ஆறு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு, ஆனாலும் ஹீரோயின் கேட்காம ஆற்றுக்குள்ளே இறங்கிடுறாங்க குதிரையோட. போவாதீங்கன்னு பில்லி சொல்லி பார்க்குறான், ஆனால் ஹீரோயின் கேட்கல. எப்படியோ பில்லியும் குதிரையும் மட்டும் ஆற்ற தாண்டி வந்துடுறாங்க, ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை நம்ம பில்லி காப்பாத்திட கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது, யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுக்குள்ளேயாவது போய் சாப்பாடு எடுக்கலான்னு போய் பில்லி எடுத்துகிட்ருக்கான் பாருங்க. அந்த வீட்டோட ஓனர் போட்டுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிடறான். எப்படியோ நம்ம ஹீரோயினும் பில்லியும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாங்க. அன்னைக்கு நேற்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பில்லி சொல்கிறான், உங்கள் பிரிட்டிஷ் ஆளுங்க எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா, எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா ஆம்பளைங்களையும் கொண்டுட்டாங்க, பொம்பளைங்கெல்லாம் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, நான் எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்க தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் பிரிட்டிஷ்லாம் கிடையாது, நான் அயர்லாண்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதோட உனக்கு மட்டும்தான் கஷ்டம் நினைக்காத, என்னோட கதையை கேட்டால் உனக்கே கஷ்டமாக இருக்கும், நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா பார்த்ததே கிடையாது, எங்கள் அம்மா வேலை செஞ்சு சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ரோட்டில் பிச்சை எடுத்து திருடி சாப்பிட்டு தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன், இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பில்லி சொல்கிறான், நீங்கள் தேடிட்டு போகிறீங்களே அந்த ஹாக்கின்ஸ், அவன் ஒரு கொடூரமான ஆள், என்னையே கூட்டிகிட்டு போய் எங்கள் ஆளுங்களையே கொலை பண்ண சொல்லுவான் அப்படின்றலாம் சொல்லி
அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹாக்கின்ஸும் ரூசோ அந்த கருப்பினத்து பெண் லோவானாவை போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்க. என்னன்னு தெரியல, ஹாக்கின்ஸ்க்கு இந்த சின்ன பையன் எடியை மட்டும் கொஞ்சம் பிடிச்சி போச்சு போட்டு இருக்க, அவன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கனவுல திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்ப முழிச்சு பார்த்தா உண்மையாவே யாரோ ஒரு ஆள் அங்க நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட கிட்ட அவன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க, துப்பாக்கி ஷூட் பண்ண மாட்டேங்குது. டக்குன்னு நம்ம பில்லி அந்த ஆள் மண்டையிலே ஒன்று போட நைட்டோட நைட்டாக குதிரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஹீரோயின் கண் முடிச்சு பார்த்தா இந்த பில்லி ஈட்டி மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு ஏதாவது சாப்பிட வேணும்ல, அதுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோயின் இந்த கண்ணு வேலை செய்யலாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடு அப்படின்னு பில்லி கிட்ட இப்போ கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாரமாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல லொவானாவோட ஆளுங்க அவளை தேடிட்டு இந்த ஹாக்கின்ஸோட டீமை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க போல் இருக்கு. கரெக்டாக ஒரு ஈட்டியை எறிகிறாங்க இவங்க டீமில். அந்த ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா லோக்கலாக ஒரு ஆள், அவன் ஒருத்தன் இறந்துடுறான். அதோட ஜேகோட காலையே ஒரு ஈட்டி பாஞ்சிருது, அவன் அதை பிடிங்கி போட்டு ஒரு பக்கம் தனியாவோட நம்ம லொவானாவை துப்பாக்கி முனையில் ஹாக்கின்ஸ் வந்து வச்சு இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்கான். லொவானாவோட ஆளுங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க அவ்வளோன்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னாடியே லொவானாவை போட்டு தள்ளுறான் இந்த ஹாக்கின்ஸ். அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறான். ஹாக்கின்ஸும் ரூஸும் தனியாக ஓடுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜேகோ தனியாக ஓடிக்கிட்டு இருக்கான். அவனால் சரியாக நடக்கக்கூட முடியல, ஏன்னா காலில் தான் ஈட்டி பாஞ்சது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம பில்லி கண்டுபிடிச்சிட, ஹீரோயினும் பில்லியும் இப்போது ஜேகோ போகிற வழியை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஹீரோயின் ஜேகோ கிட்ட போயிட்டாங்க, அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, துப்பாக்கி வடிக்கல அவன் ஓடிடுறான். ஸோ பில்லி கிட்ட வந்து இப்போ ஹெல்ப் கேட்குறாங்க, வா நம்ம சீக்கிரமாக போய் அவனை பிடிக்கணும், அவன் எங்கே இருக்கான் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு பில்லி இப்போ கத்துறான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டை தேடி வந்தேன் நீங்கள், ஆனால் நீங்கள் யார் யாரும் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பெரிய தப்பு, மாட்டினா ரெண்டு பேரும் சாவும், நான் வரல அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்னோட குடும்பத்தையே அவங்க போட்டு தள்ளினாங்கன்னு சொன்னல, எனக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோயின் கேட்டு பார்க்க. அதே நேரத்தில் லொவானோட ஆளுங்க கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது எடி பார்த்தா கரெக்டாக சாப்பாடெலாம் எடுக்கல, சரக்கு டப்பா மட்டும் எடுத்துருப்பான் போலாம். இதை பார்த்துட்டு ஹாக்கின்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சூப்பர்டா தம்பி, நீ இந்த கையில் துப்பாக்கி வச்சுக்கோ, உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியுமா, நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே சார்லி கிட்ட கேட்குறான் ஹாக்கின்ஸ். நாளைக்குள்ளே அங்கே போயிட முடியுமான்னு, ஆ போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சார்லி கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் ஜேகோவை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. பில்லி கிட்ட சொல்கிறாங்க, நீ குதிரை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேரு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு போய் ஜேகோவை துப்பாக்கியால் ஷூட் பண்ண அவனோட இன்னொரு காலையும் அடிபட்டு அவன் கீழே வேண்டுடுறானா. ஸோ மறுபடியும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, துப்பாக்கி வெடிக்கல. அப்போ இந்த ஜேகோ அவன் காலில் இருந்த கத்தி எடுத்து ஹீரோயினை கொலை பண்ணலான்னு வரான். ஆனால் ஹீரோயின் அந்த கத்தியை பிடிங்கி அவன் நெஞ்சிலேயே திரும்ப திரும்ப குத்தி அவனை கொலை பண்ண அவன் அங்கேயே கொடூரமாக இறந்து போகிறான். இதை பார்த்து பில்லி பயந்துக்கிட்டு இருக்க, உங்கள் கூட நான் வரமாட்டேன்னு மறுபடியும் சொல்கிறான். ஹீரோயினோட நிலைமையை சொல்லி இப்போ புரிய வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு மறுபடியும் வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஒரு இடத்துல ரெண்டு வழி பிரியுது, இந்த சாதாரண வழியில் போனால் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் நம்ம போய் சேர்றதுக்கு, அதுக்கு பதிலாக இந்த மலைப்பகுதி மாதிரி ஒரு வழி போகுது, அதில் போனோம்னா சீக்கிரம் போயிடலாம்னு சார்லி சொல்லவே, ஹாக்கின்ஸ் டீம் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த மலைப்பகுதியில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அந்த வழி ரொம்ப கஷ்டமான வழி. அப்படியே பில்லியும் ஹீரோயினும் போயிட்டு இருக்கும்போது முதல்ல ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட பேப்பர்ஸ் கேட்டிருப்பான். அவன் மறுபடியும் இவங்களை பார்த்துடுறான், நீங்கள் இந்த ஜாங்கும் இறந்து கிடக்கிறதையும் வரை பார்த்துடுறான். ஸோ ஹீரோயினும் பில்லியும் துரத்துக்கிட்டே வரான் அந்த ஆள். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் குதிரையில் ஏறி எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த லொவானா இறந்து போன இடத்துல அவளோட கழுத்தில் போட்டிருந்த செயினை பார்த்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம்னு பில்லி சொல்லிக்கிட்டே போய் அந்த ரெண்டு வழி பிரிஞ்சது இல்லையா சார்லி கூட அந்த மலைப்பகுதியில் கூட்டு போயிருப்பார். அதுக்கு பதிலாக நம்மளால் இந்த மலைப்பகுதியில் குதிரையை வச்சுட்டு போக முடியாது, நம்ம இன்னொரு வழியிலே போகலாம்னு சொல்லிட்டு, பசிக்குது நம்ம எங்கேயாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இரண்டு பில்லி போகிறான், இல்லை இல்லை நானும் கூட வரேன்னு ஹீரோயினும் கூட போகிறாங்க. கிழங்கு கிடைக்கிது சாப்பிட்றதுக்கு, அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு கொடூரமான கனவு, அவங்க ஹஸ்பண்டு குழந்தை இறந்து போன அந்த ஜேகோ எல்லாரும் வராங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பில்லி எழுப்புறான். மறுபடியும் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு கலர் பறவை, இதுதான் நமக்கு வழி சொல்ல போகுது அப்படின்னு பில்லி சந்தோஷமாயிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்தா மயங்கி பொத்துன்னு கீழே விழுறாங்க. அப்போ பில்லி பார்த்தா அவங்க ஒரு முறைப்படி ஏதோ புகை போட்டு ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறான், எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு விலங்கை வந்து அடிச்சு எடுத்துட்டு வரான் சாப்பிட்றதுக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமாக அழுதுட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்க ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் அவங்க நினைப்பில் இருந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. அதே நேரத்தில் சார்லி பார்த்தா ஒரு மலைப்பகுதி வழியாக கூட்டிகிட்டு போனார் இல்லையா அந்த ஹாக்கின்ஸ் டீமை, பார்த்தா ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் நிறுத்திட்டு, எடுத்துக்கோங்க இந்த நிலம்லாம் உங்களுக்கு வேணும் தானே, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இந்த நிலம் எல்லாமே உங்களுக்கு தான், நீங்களே எடுத்துக்கோங்க, இங்கேருந்து நீங்களே வழியை தேடி போய்க்கோங்க அப்படின்னு அவர் வேணும்னே பழி வாங்கிட்டு அங்கேருந்து இறங்கி போக பார்க்குறாரு. ஹாக்கின்ஸ் டென்ஷன் ஆகிடறான், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன காசு வேணாலும் நான் கொடுக்குறேன்லாம் கேட்டு பார்க்குறான். ஆனால் இந்த சார்லி ஓவராக பேசினதுனால அந்த ரூல்ஸ் நம்ம சார்லியாக போட்டு தள்ள, என்னடா பண்ணி வச்சிருக்க, இங்கேருந்து நமக்கு போகிறதுக்கு வழியே தெரியாது, இப்போ நீ தான் எங்களை எப்படியாவது கரெக்டாக கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த ரூல்ஸோட முகத்திலே அடித்து ஹாக்கின்ஸ் சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு நேட்டை பயத்துலேயே ஹீரோயின் பில்லி பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு இருக்காங்க. இந்த ஹாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா எடிக்கிட்ட சொல்கிறான், இவன் மட்டும் நம்மளை சரியாக கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா அவனை அங்கேயே போட்டு தள்ளிடு, நான் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாலும் அப்படின்னு துப்பாக்கியெல்லாம் கொடுத்து ரூஸை போட்டு தள்ள சொல்லிட்டு இருக்கான் அந்த எடிக்கிட்ட. காலையில் விடிய சார்லியோட டெட் பாடியை கண்டுபிடிச்சி பில்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ரூஸை போட்டு அடி அடி நடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு நம்ம ஹாக்கின்ஸ். ஏன்னா வழி தெரிய மாட்டேங்குது இல்லையா, இவன் தானே காரணம் அதுக்கு, அதனால அவனை சுற்றலாமா அப்படின்னு எடியை பார்த்து கேட்க, இல்லை சார் அவனை உயிரோட விட்டுருங்கன்னு சொன்ன உடனே ஹாக்கின்ஸ் அந்த ரூஸை உயிரோட விட்டுட, இன்னொரு பக்கம் சார்லியோட டெட் பாடியை
அவங்க முறைப்படி அந்த சடங்கெல்லாம் பண்ணி புதைச்சிட்டு பில்லி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த ஹாக்கின்ஸை எப்படியாவது தேடி கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு. கரெக்டாக இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒரு இடத்துல மலைக்கு மேலே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஹாக்கின்ஸ் டீம்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் எந்திரிச்சு ஹாக்கின்ஸை சுட ட்ரை பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல, பயந்துக்கிட்டே சுடாமல் விட்டுடுறாங்க. ஆனால் ஹாக்கின்ஸ் இவங்களை பார்த்துட்டு சுட்டுடுறான். ஹீரோயினுக்கு லேசாக கையில் அடிபட பில்லி கத்துறான், இங்கேருந்து ஓடுங்கன்னு. ஹீரோயினும் பில்லியுமா சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாக்கின்ஸ் இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு புரியாமல் துரத்திக்கிட்டே வராங்க. ஹீரோயின் பயந்து நின்றுக்கிட்டு இருக்க பில்லி கிட்ட சொல்கிறாங்க, நம்ம குதிரையை விட்டுட்டு வந்துட்டோம், அது என் ஹஸ்பண்டோட குதிரை, ப்ளீஸ் அதை கொண்டு வான்னு சொல்லி இவங்க மறைஞ்சு நின்றுக்க பில்லி போய் குதிரையை எடுத்துகிட்டு வர வழியில் கரெக்டாக இந்த ஹாக்கின்ஸ் பார்த்துட்றான். எங்க அவ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை மீன் பண்ணி கேட்க, இல்லை நீங்கள் சுட்ட உடனே அவங்க ஓடிட்டாங்க பயந்து, அவங்க எனக்கு காசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் இந்த குதிரை எடுத்துகிட்டு நான் போயிட்டுருக்கேன், அவங்க எங்கே போனாங்களா எனக்கு தெரியாது, நான் போகணும் அப்படின்னு பில்லி சொல்ல, இங்கே தான் எங்கேயாவது மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கியா, நான் சொல்கிறத கேளு, அடுத்த தடவை என் கண்ணில் பார்த்தேன்னா பார்த்த இடத்துல சுட்டுருவேன், மரியாதைக்கு அயர்லாண்டுக்கே ஓடி போயிடு அப்படின்னு ஹீரோயினை மீன் பண்ணி நம்ம ஹாக்கின்ஸ் கற்றுக்கிட்டு அங்கே தான் நிற்கிறான். ஹீரோயின் மறைஞ்சு மரத்துக்கு பின்னாடி நின்று இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களை கவனிக்கல ஹாக்கின்ஸ். இப்போ பில்லி கிடச்சதுனால அவன் தான் வழி காட்டணும், இவன் ஏதாவது தப்பு பண்ணால் இவனை நீ போட்டு தள்ளுன்னு அந்த ஏடிக்கிட்ட மறுபடியும் துப்பாக்கியை கொடுத்துட்டு இப்போ பில்லி வழி காமிச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இவங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு சமயத்தில் இந்த ஹாக்கின்ஸ் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணால் ஹீரோயின் ஓடுறாங்களா, அப்படியே ஓடி போயிடு, இந்த பக்கமாக போனால் அயர்லாண்ட் வரும், இதுமே நான் அவனை இங்கே பார்க்கவே கூடாதுன்னு ஹாக்கின்ஸ் கத்த ஹீரோயின் பித்து பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு புரியல, சட்டன் போய் ஒரு குளத்தில் வர குதிச்சிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக நடந்துக்காங்க போல் இருக்கு. ஹாக்கின்ஸ் டீம் காலையில் விடிய கரெக்டாக அந்த டவுனுக்கு போகிற அந்த ரோடு வந்துடுது. ஸோ வழி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த பில்லி இவங்களுக்கு தேவையில்லையா, எட்டி கிட்ட சொல்கிறான் அந்த ஹாக்கின்ஸ் அவனை போட்டு தள்ளு அப்படின்னு. ஆனால் எட்டியால் முடியல, பில்லி எப்படியும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஸோ இப்போ வந்து எடி கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான் ஹாக்கின்ஸ், நான் உன்னை என்னென்னமோ நினச்சேன், நீ இவ்வளோ கோழையாக இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே போகிறானா, இந்த குட்டி பையன் எடி அழுதுகிட்டே வரான், ப்ளீஸ் என்னை இங்கே விட்டுறாதீங்க, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்ட்டுலாம். அப்போ அந்த பையன் அழுதுகிட்டு அப்படி கத்திக்கிட்டே வரது பிடிக்காம அந்த பையனை அங்கேயே போட்டு தள்ளுறான் இந்த ஹாக்கின்ஸ். சரியான சைக்கோவாக இருப்பான் போல் இருக்கு. இதை பார்த்துட்டு கூட இருந்த அந்த ரூஸே பயந்துடுறான். ஹீரோயினுக்கு அந்த கருப்பு பறவை வழிகாட்ட எப்படியும் அந்த டவுனுக்கு போகிற ரோடுக்கு அவங்களும் வந்துடுறாங்களா, அந்த பக்கமாக போன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லி தான் தெரியுது இந்த வழியாக தான் டவுனுக்கு போகணும்னு. ஸோ ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த பக்கமாக ஒரு வண்டி போகவே அதில் கேட்டு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக பில்லி போகிறத பார்த்துட்டு வண்டியிலேருந்து இறங்கி ஒரு வழியாக பில்லியை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க கூட அப்படி டவுனுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்ப்போன்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கன்று கிடைக்குது. ஹீரோயின் மாத்திக்க துணியெல்லாம் போட்டுட்டு டவுனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கும்பல ஆளுங்க வராங்க. இந்த மாதிரி கருப்பின தருகளை ஜெயில் கைதி மாதிரி அப்படியே சங்கிலியெல்லாம் போட்டு வேலைக்காரங்க கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஹீரோயின் இதை பார்த்துட்டு நம்ம கூட வர பில்லியும் அவங்க பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் இவங்க துப்பாக்கி எடுத்து சும்மா பில்லியை மிரட்டுற மாதிரி அப்படியே பில்லியை முன்னாடி போகவிட்டு இவங்க வராங்க. அப்போ அந்த வேலைக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, இவனை யார் என்ன பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டுலாம். இல்லை இல்லை என்னோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், இவன் எங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டான், எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டு வர சொன்னார் இவனை அப்படின்ட்டு ஹீரோயின் போய் சொல்கிறாங்களா. அப்போ அந்த வெள்ளக்காரங்க கூட வந்து அந்த பிளாக் பீப்பிளில் ஒருத்தர் நம்ம பில்லி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான், நீ எந்த குடும்பம்லாம் கேட்ட பில்லியும் சொல்ல, உங்கள் குடும்பத்து ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லி தான் பில்லிக்கு தெரியுது. ஸோ பில்லி வருத்தத்தில் இருக்க, நீங்கள் பேசுறதை நிறுத்துங்கடா அப்படின்னு அந்த வெள்ளக்காரங்க சொல்கிறாங்க. கேட்காம அந்த பிளாக் பீப்பிள் பேசிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க அந்த வெள்ளக்காரங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் பில்லியும் பயந்து அப்படியே அங்கேருந்து வந்துடுறாங்க. வர வழியில் ஒரு தாத்தா பாட்டி நம்ம ஹீரோயினையும் பில்லியையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடுலாம் கொடுத்து பில்லியை நல்லாவே நடத்துகிறாங்க. அவங்க கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க, அங்கேயே நைட்டு தூங்க இடமும் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அந்த தாத்தா நம்ம ஹீரோயினையும் பில்லியையும் டவுனுக்குள்ளே போய் இறக்கி விடும்போது சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, நீ பில்லியை மட்டும் தனியாக விட்டுட்டு போகாத, அவனை பார்த்த உடனே யாராவது போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் போயிட ஹீரோயின் பில்லியை ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்க சொல்லிட்டு அவன் கையில் துப்பாக்கியையும் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கடையில் போய் இவங்க கையில் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் இருந்ததுல அதை விற்று காசாக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க போல் இருக்கு. அங்கே மறைஞ்சு நிற்கிற பில்லி அந்த ஏரியாவுக்கு ஹாக்கின்ஸும் இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் வரதையும் பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி போக ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நான் உன்னை இங்கே மறைஞ்சு தானே நிற்க சொன்னேன், எதுக்கு வெளியே வந்தேன்னு பேசிட்டு இருக்கேன், எங்கள் குதிரையும் அங்கே நிற்கிதான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த குதிரை கிட்ட போக கரெக்டாக ஹாக்கின்ஸ் வரான், நீ இங்கேயே வந்துட்டியா, உன்னை நான் எங்கேயாவது இதுக்கப்புறம் பார்த்தேன்னா நானே உன்னை கொண்டுட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஹீரோயினை மிரட்டிக்கிட்டே கூட ரூஸ் நிற்கிறான். அவன்கிட்ட சொல்கிறான் நம்ம ஹாக்கின்ஸ், போய் உடனே ஒரு கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு வா, இந்த மாதிரி ஒரு ஜெயில் கைதி இங்கே தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக சொல்லு அப்படின்னு. அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் போல் இருக்கு, அதுக்குள்ளே போயிடுறான் அந்த ஹாக்கின்ஸை. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம பில்லிக்கிட்ட நான் சொன்ன இடத்துலயே மறைஞ்சு நில்லு அப்படின்னு துப்பாக்கியும் கொடுத்துட்டு இவங்க மட்டும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. இவனோட உயர் அதிகாரிகளுக்கு முன்னாடியே இந்த ஹாக்கின்ஸை பற்றி கேவலமாக நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவனை பயங்கரமாக திட்டி அசிங்கப்படுத்துகிறாங்க. அவன் வந்து ஹீரோயினை அடிக்கிறான்,
ஆனால் அவங்களுக்கு எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வந்ததுன்னு தெரியல, பயங்கரமாக அவனை திட்டிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ இவனோட உயர் அதிகாரிகள் எல்லாருமே இவனை கேவலமாக நினைக்கிறாங்க, அது மட்டும் புரியுது. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா பில்லி வந்து இனிமேல் நம்ம அங்கே இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு குதிரையில் கூப்பிட்டு போயிடுறான். பக்கத்துலேயே ஒரு காட்டு பகுதியில் நைட்டு தங்கியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் நம்ம பில்லியோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போ பில்லி என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு வெள்ளை கலரில் ஒரு மாவு மாதிரி அரைச்சி அவன் உடம்புலலாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் கண் முடிச்சு பார்த்தா பில்லி அங்கே காணும். சரின்னு குதிரை எடுத்துக்கிட்டு போய் தேடினா அந்த ஹாக்கின்ஸ் தங்கியிருக்கான்ல அந்த வீட்டுக்குள்ளே நல்ல கையில் ஒரு மூணு ஈட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பில்லி போகிறத ஹீரோயின் பார்த்துட்றாங்களா. பில்லி பின்னாடியே போய் பார்க்குறாங்க, ஹாக்கின்ஸை அந்த ஈட்டியை விட்டு எரிஞ்சே நம்ம பில்லி கொலை பண்ணுறான். சரி அவன் செத்துட்டான், வா நம்ம போயிடலாம்னு ஹீரோயின் கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க. ஆனால் இவங்க அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக அந்த ரூஸ் நம்ம பில்லியை வயத்துலேயே சுட்டுடுறான். ஆனாலும் பில்லி விடலை, அந்த ரூஸையும் ஒரு ஈட்டி எடுத்து குத்தி அங்கேயே சாகடிக்க ஹீரோயினும் பில்லியும் அங்கேருந்து தப்பிச்சு குதிரையில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ பில்லிக்கு முடியல, மயக்கமாக வருது, ஏன்னா ரத்தம் நிறைய போய்கிட்டு இருக்கையும். அப்போ போகிற வழியிலையும் சொல்கிறான், இந்த பக்கமாக ஒரு ஆறு போகும், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்னு. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட அதிகாலை டைம், ஸோ ஒரு கடல் வருது, ஒரு பீச் மாதிரி வருது. அந்த இடத்துல பில்லி இறங்கிட்டு அப்படியே வெள்ளக்காரங்களை பார்த்து கத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நான் இன்னும் இங்கே தாண்டா உயிரோட இருக்கேன், இன்னும் எவ்வளோ நாள் எங்ககிட்ட இருந்த நிலத்தெல்லாம் பிடிங்கிக்கிட்டு எங்களை எல்லாரையும் கொலை பண்ணுவீங்க, பார்க்கலாண்டா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பீச்சில் உட்காடுறான். அப்படியே வந்து சூரியன் உதயமாகுது, நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்ருக்க இப்படியே படத்தை முடிச்சிருப்பாங்க. ஏன் மக்களே, இன்னைக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக விறுவிறுப்பாக போச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.